பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 276 பாஸ்டர் ஹசன் அவர்களின் பதில்கள். தலைப்பு: பணம் எப்படி முதலீடு செய்வது. கேள்வி எண் 20. 1912 சீக்கிரம் எதிர்காலத்தில் வங்கிகள் அனைத்தும் சீர்குலைவிற்குள்ளாகி போகும் என்பதை அறிஞ்சிருக்கின்ற நிலைமையிலும் அதே சமயம் நமக்கும் நம்மை சார்ந்திருப்பவர்களுக்குமான தேவைகளை நாம் சந்தித்தாக வேண்டிய நமது பொறுப்பை நாம் உணர்ந்திருக்கும் நிலைமையிலும் 3 மாதத்திற்குள்ளாக திரும்ப எடுக்க முடியாத விதத்தில் பணத்தை முதலீடு செய்வதற்கான ஞானமான வழிமுறை என்று நீங்கள் கருதுவது என்ன? மற்றும் நாம் பெற்றிருப்பவர்களுக்கு நாம் நல்ல உக்ரானக்காரர்களாய் காணப்படத்தக்கதாக இந்த பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து ஏதேனும் யோசனைகள் கூற முடியுமா? பதில்: நீங்கள் பெற்றிருக்கும் எல்லா பணத்தையும் எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து சொல்ல வேண்டுமா? அதுதான் கேள்வியா? நீங்கள் பெற்றிருக்கும் அல்லது பெற்றிருக்க போகும் பணம் அனைத்தையும் எப்படி பயன்படுத்துவது என்பதை விட அதிகமாய் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அவற்றை நான் சொல்ல போவதில்லை. இக்கேள்வியிலும் ஒரு நல்ல கருத்து காணப்படவே செய்கிறது. ஒருவேளை குடும்பத்தின் தகப்பன் அல்லது குடும்பத்தின் தாய் சத்தியத்தில் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தின் இந்த கடமைகள் தொடர்புடைய விஷயத்தில் அவனது கடமை மற்றும் அவனது நடத்தை எப்படியாக இருக்க வேண்டும்? இப்பொழுது முதற் கொண்டும் இனிமேலும் வீட்டில் நிலக்கரி சேமிப்பு கிடங்குகளில் தனக்கிருக்கும் கொஞ்சம் பணத்தை நிலக்கரியை தேவைக்காய் எடுத்து வைத்துக் கொள்ள பார்த்துக் கொள்ளுங்கள் என்பது என் அறிவுரையாகும். இப்படி சேமித்து வைப்பது என்பது பலவீனமான விசுவாசத்திற்கான வெளிப்பாடாய் இராதா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை என்றே நான் சொல்லுவேன். ஏனெனில் நாம் நம்முடைய பங்கினை செய்தாக வேண்டும். தற்கால சூழ்நிலைகளின் கீழ் கெட்டு போகாத வகையிலுள்ள சில வகையான உணவுகளை போதுமான அளவுகள் சேமித்து வைத்துக் கொள்வது தவறாய் இருக்காது. பின்களில், அதாவது தகர பெட்டிகளில் அடைக்கப்பட்டுள்ள இறைச்சிகள், தகர பெட்டியில் அடைக்கப்பட்டுள்ள பழங்கள் மற்றும் இன்னும் இதுபோல சிலவற்றை கையிருப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் யோசனை கூறுகின்றேன். பயிர் வகைகள் சிலவற்றையும் கையிருப்பில் வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு கையிருப்பில் வைத்துக் கொள்வதற்கு தோன்றும் பொருட்களை அதிகமாக சேமித்து வைக்கத்தக்கதாக பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி கையிருப்பில் பொருட்கள் வைத்துக் கொள்வது என்பது எவ்விதத்திலும் தேவன் நம்மை எப்போதேனும் மறந்து போய்விடுவார் என்னும் அச்சத்தையோ அல்லது சந்தேகத்தையோ நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதாகாது. பணம் மற்றும் சொத்துக்களை பொறுத்த மட்டில் ஒருவேளை நல்ல அயலகத்தார் மத்தியில் சிறு வீடு ஒன்றை பெற்றிருக்கிறேனாகில் அதை வைத்துக் கொள்வதற்கும் ஏதுவான சூழ்நிலை இருக்குமாகில் சத்தியத்தில் இல்லாத மனைவிக்கும் குடும்பத்திற்கும் வேண்டி அந்த வீட்டை நான் வைத்துக் கொள்வதனால் என் நோக்கங்கள் எப்போதும் நன்மைக்கேதுவானதாகவே இருந்தது என்று என் மரணத்திற்கு பின்னர் காணப்படும் என் குடும்பத்தாருக்கு வெளிப்படும். வரவிருக்கும் உபத்திரவ காலத்தில் சூறையாடப்படும் பெரிய வீடுகளுக்கு பதிலாக சிறு வீட்டினை பெற்றிருங்கள். உங்களுக்கு வழிகாட்டுதலாய் இருக்கும் என்று இத்தகைய குறிப்புகளை நாங்கள் கொடுக்கின்றோம். ஆமென்.